Hi friends, welcome to Pavithran blog. இப்பதான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது எண்ணெய் பாட்டில் இருக்கு இல்லையா, ரொம்ப நாள் எண்ணெய் பாட்டில் நம்ம வச்சுருப்போம், அது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுக்காக பிசு பிசுன்னு இருக்கும். எண்ணெய் பாட்டிலை ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதான் எண்ணெய் பிசு பிசு போகிறோம், கொஞ்சம் கூட இல்லை இருக்காது. இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காது. அது என்ன யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கப்பில் மாவு எடுத்திருக்கேன், அதாவது அரிசி மாவு தான். நம்ம எப்போவுமே ரெகுலர் டெய்லியுமே வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரிசி மாவு இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் கொஞ்சம் புளிச்ச போன அரிசி மாவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லை கொஞ்சம் நார்மல் அரிசி மாவு இருந்துச்சுன்னா, புளிக்காததாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கோங்க. அதாவது உங்கள் பாட்டில் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தேய்ச்சி கழுவுறதுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெய் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெய் பாட்டிலை சுற்றி கையாலே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். மாவு எடுத்து நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ரொம்ப அதிகமாக இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சட்டுன்னு போயிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சாமா தேய்க்கிற சூப்பை வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா டக்குன்னு சூப்பராக விட்டு வந்துடும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாவு வச்சு தான் நம்ம பண்ணுறோம். நார்மலாக மாவு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் கையில் பின்னாடி அந்த பாட்டில் வெளிப்புறமாக எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டுக்கிறேன். பாட்டில் மூடிலையும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு அதிகமாகவே இருக்கும். பாருங்கள் எனக்கு அடியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருக்குன்னு தெரியும் நல்லாவே. இந்த மாதிரி கையாலேயே நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். உள்ளேயும் அதே மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம், ஏன்னா நம்ம உள்ளே கை போகாது. அதாவது நம்ம சாம தேய்க்கிறதுக்காக தனியாக வச்சுருக்க யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷு தான். இதுக்காக நான் தனியாக தான் வச்சுருப்பேன் ப்ரெஷ்ஷு. அதாவது வெள்ளி சாமா தேய்க்கிறதுக்குன்னு ஒரு ப்ரெஷ் தனியாக வச்சுருப்பேன். இந்த மாதிரி எண்ணெய் பாட்டில் தேய்க்கிறதுக்காக ஒரு ப்ரெஷ்ஷு தனியாக வச்சுருப்பேன். இப்போ அந்த ப்ரெஷ்ஷை வச்சு தான் தேய்க்க போகிறேன். இப்போ அந்த மாவை எடுத்து அந்த ப்ரெஷ்ஷில் வச்சு உள்ளே ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா கையால் தேய்க்க முடியாது, அதனால் ப்ரெஷ்ஷை வச்சு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் அந்த மாவு எடுத்து. நீங்கள் அப்படியே சோப்பு போட்டு தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்தளவுக்கு பிசு பிசுன்னு எண்ணெய் கரை போகாது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி, அப்போ எவ்வளோ அதோட ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. மாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த சாமா தேய்க்கிற சோப்பு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ நான் கழுவிக்கிறேன், மாவை நல்லா தேய்ச்சிட்டேன், நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அடியில் இருக்கிற அந்த அளவுக்கு இருக்கிற பிசு பிசுப்பு தன்மை எல்லாமே அதிலே போயிடும். பாருங்கள் பாருங்கள் நல்லா போயிருக்கு. இதுக்கப்புறமா நம்ம சாமா தேய்க்கிற சோப்பு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். அதே மாதிரி மூடியே நான் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன், மாவு தேய்ச்சிருக்கோம் இல்லையா. நான் சாமா தேய்க்கிற விம் சோப்பு தான் எடுத்திருக்கேன், அதுதான் ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணி தேய்க்கிறேன் முடியல. கையில் தேய்க்கிறத விட கொஞ்சம் ப்ரெஷ்ஷில் இதை மாதிரி இந்த மூடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கை போக முடியாத இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷை அழகாக வச்சு சந்தெல்லாம் பாருங்கள் சூப்பராக ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணலாம். இப்போ பாருங்கள் அதே நம்ம விம் சோப்பு தான் அறுத்துருக்கேன், அழகாக அதே மாதிரி நான் உள்ளெல்லாம் தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஃபுல்லாக நல்லா உள்ளே தேய்ச்சி விட்டுக்கோங்க மேல் பக்கம்லாம். ஃபுல்லாகவே நான் ப்ரெஷ்ஷாலேயே தான் அந்த சோப்பு வச்சு தான் தேய்ச்சி விட்டுக்கிறேன், வேறு எதுவுமே போடல. பெரிய பெரிய எண்ணெய் பாட்டில் 2 லிட்டர் பாட்டிலெலாம் நம்ம வச்சுருப்போம், அதை கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 2 மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாலே போதும், சூப்பராக எண்ணெய் பாட்டிலெலாம் க்ளீன் பண்ண முடியும் நம்மளால். நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன்.
நல்லா அடியிலலாம் தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு மூடியை கழுவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. ஒரு எண்ணெய் பிசு கூட இருக்காது. இப்போ நல்லா தொடச்சிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இல்லைனா வெயிலில் கூட லைட்டாக காய வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு எதுலேயுமே இருக்காது. நான் பாட்டிலை க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த அடியில் எப்படி இருந்தது ஸ்டார்டிங்கில், இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கே இருக்காது. ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் கொஞ்சம் கூட எதுலையுமே எண்ணெய் பிசுக்கு இல்லை. எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்கள். புது பாட்டில் மாதிரியே இருக்குது. அடியில் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இப்போ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ரிசல்ட் என்னென்னு. சுத்தமாக எதுவுமே இருக்காது. இப்போது ஒரு காட்டன் டாவல் வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கலாம் பாட்டிலை. தொடச்சிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஒரு இது கூட இருக்காது எண்ணெய் பிசு கூட. நல்லா நீட்டாக கிளியர் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை பவித்ரன் வ்ளாக் சேனல். தேங்க்யூ.